வணக்கம் ராம்ஜு சமையலறை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெத்தலி கருவாடு வச்சு ஒரு தக்காளியெல்லாம் போட்டு தொக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்ப்போம். வெத்தலி கருவாடு நல்லா நான் கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, புளி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் காயவும் நம்ம எடுத்து வச்சுருந்த கருவாடை அதில் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்குவோம். ஏன்னா முறியாமல், அதாவது ரொம்ப முறிஞ்சிருச்சுன்னா கருவாடு வந்து உடஞ்சிரும். ரொம்ப வந்து அதை வந்து முருக விடாமல் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்குவோம். இதில் வந்து நம்ம கருவாடு வந்து ஏன் இப்படி வறுக்கிறோம்னா, கருவாடு பச்சையாக போட்டோம்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் வருவோம் அந்த தக்காளி அந்த கருவாடு தொக்கில். அதுக்காக நம்ம இப்படி போட்டோம்னா கவுச்சி ஸ்மெல் வராது, சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். இந்த கருவாடை வறுத்து நம்ம எடுத்துட்டு அந்த எண்ணெயிலே நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிடணும். ஸோ அதே எண்ணெயில் வெங்காயத்தை போட்டு வதக்கும் போது ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே பச்சை மிளகாயை வந்து நல்லா கீறி போட்டுக்கணும். கொஞ்சம் பூண்டை எடுத்து இந்த மாதிரி கல்லில் தட்டி எடுத்துக்கணும். பேஸ்ட் மாதிரி போடாமல் தட்டி போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் அந்த கூட்டு. பச்சை மிளகாயை இந்த மாதிரி ரெண்டாக கீறி போட்டுக்கணும். பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிடுவோம். தக்காளி போட்டுக்குவோம். தக்காளி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்குவோம். நான் கொஞ்சம் அதிகமாக தான் போடுவேன். எனக்கு கொஞ்சம் அந்த தொக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கூட போடுவேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிடுவோம். பச்சை மிளகாய் ஏன் நான் அதிகமாக சேர்ப்பேன் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம வந்து சாப்பாடு சாப்பிடும் போது அந்த பச்சை மிளகாயை நான் வந்து கீழே போட மாட்டேன். அந்த டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கும், அதனால் கொஞ்சம் அதிகமாக போடுவேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுக்கலாம். இப்போ புளியை ஊற வச்சு அதையும் கரைச்சி எடுத்துக்கிடுவோம். புளி வந்து இந்த கருவாடு தொக்கு இந்த மாதிரி நம்ம செய்யும் போது கொஞ்சம் புளி ஊற்றினோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தக்காளி மட்டும் ஊற்றாமல் புளியும், தக்காளி மட்டும் போடாமல் புளியும் சேர்த்து நம்ம வச்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி இருக்கு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். வெறும் மிளகாத்தூள் தான் போடுறேன், மசாலா பொடியில் வெறும் மிளகாத்தூள் தான் போடுறோம். போட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ புளி தண்ணியை வந்து நம்ம கரைச்சி ஊற்றி அதையும் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு இதை நல்லா அப்படியே வதங்கட்டும். எண்ணெயிலே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நல்லா பார்க்கும் போதே சாப்பிடும் போல் இருக்கும். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம்ல நெத்திலி கருவாடு, அதை எடுத்து அப்படியே அதில் போட்டுருவோம். நீங்கள் பச்சையாக போடுறத விட நீங்கள் இப்படி வறுத்து போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த கருவாடோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் வந்து இறங்கியிருக்கும். அப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கும் போது அதுலேயே நம்ம கருவாடு ஸ்மெல் வரும் நல்லா. இப்படி போட்டோம்னா கொஞ்சம் கவுச்சி இல்லாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மாதிரி துண்டு கருவாடு எல்லாமே நம்ம இதே மாதிரியே நம்ம அந்த கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சாதத்தில் லைட்டாக அப்படியே கொஞ்சமாக போட்டு பெசஞ்சு சாப்பிட்லாம். ரசஞ்சோறு, தயிர் சோறு எல்லாத்துக்குமே இந்த கருவாடு போட்டு சூப்பராக இருக்கும். பூண்டு வந்து ஒருத்த போட மாட்டாங்க. எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கூட்டு, தக்காளி கூட்டு இந்த மாதிரிலாம் செய்யும் போது கொஞ்சம் பூண்டு நசுக்கி நம்ம அதில் போடும்போது நல்லா வாசமாக இருக்கும். நெத்திரி கருவாடு தொக்கு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.